ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. உங்களால போக முடியாது. யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? யார் நீ? நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, இப்ப யாருன்னு கேக்குறீங்க? இங்க இருந்து போ, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க இருந்து போ. அப்போ திடீர்னு அந்த பேய் அழுக ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்கு அழுகுறீங்க? எங்களுக்கு பயமா இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு அழுங்க. பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட பொண்ணு ஆபத்துல இருக்கா, அவளை நீங்க தான் காப்பாத்தணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களால உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, இங்க இருந்து போங்க. என்னோட பொண்ணு உயிர் ரொம்ப ஆபத்துல இருக்கு, நீங்க தான் காப்பாத்தணும். சரி சரி, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அப்புறமா நீங்க இங்க இருந்து போயிடணும். கண்டிப்பா நான் இங்க இருந்து போயிடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் நந்தினி, நீ என்ன லூசா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? ஜனனி, அவங்கள பார்த்தா பாவமா இருக்குடி, என்னன்னு கேட்போம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க இங்க இருந்து போயிடுறாங்கல்ல. என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டு பேரும் அந்த பேய்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த பேய் அதோட கதைய சொல்ல ஆரம்பிச்சது. என்னோட பேரு மலர், என்னோட ஹஸ்பண்ட் பேரு சுரேஷ், நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம், எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தா, அவ பேரு மாயா. என்னால வீட்டு வேலை எல்லாம் செய்ய முடியலன்னு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பொண்ண வேலைக்கு வச்சாரு. அந்த பொண்ணு டெய்லி எங்க வீட்டு வேலை எல்லாம் செய்வா. ஒரு நாள் அந்த ஓனர் ரொம்ப அழகா இருக்காரு, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு அவரோட மனைவிய சாகடிச்சாதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், இந்த செத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். அவளை ஃபர்ஸ்ட் சாகடிக்கிறேன், அவளை சாகடிச்சா அவ இடத்துக்கு போய் அவளுடைய நகை புடவை இந்த வீட்டையே நான் தான் ஆளுவேன். அந்த பொண்ணு என்ன சாகடிக்கணும்னு என்னோட சாப்பாடுல விஷத்தை வச்சிருவா, நான் அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டேன். அவ பிளான் பண்ண மாதிரி என்னோட ஹஸ்பண்டையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப என்னோட பொண்ணு சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கா. நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி என்னோட பொண்ணு உயிரையும் காப்பாத்தணும், பிளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. அழுவாதீங்க, உங்க பொண்ணை நாங்க காப்பாத்துறோம், இந்த உண்மைய உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றோம். ரெண்டு பேரும் மலர் வீட்டுக்கு போனாங்க. யார் நீங்க, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நாங்க மலரோட ஃப்ரெண்டு, மலரை பாத்துட்டு போலான்னு வந்தோம், அவதான் செத்து போயிட்டாளு, உங்களுக்கு தெரியாதா அந்த விஷயம்லாம்? அப்போ சுரேஷ் வீட்டுக்கு வந்தாரு. யாரு கௌரியும் கொல்லாம், இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஏங்க, இவங்க மலரக்காவோட ஃப்ரெண்டா, மலரக்காவை பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்களா? மலரா அவதான் என்ன விட்டுட்டு போயிட்டாளே. சார் ஃபீல் பண்ணாதீங்க சார், மேடம் கொஞ்சம் டீ கிடைக்குமா? மேடம் கௌரி அவங்களுக்கு முதல்ல போய் டீ போட்டு கொண்டு வாமா. சார் நாங்க உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம் சார், உங்ககிட்ட உண்மைய சொல்லணும் சார், அதனாலதான் வந்தோம். நந்தினி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சுரேஷ் கிட்ட சொன்னான். நீங்க சொல்றதை நான் நம்ப முடியல, நான் எப்படி உங்களை நம்புறது? கொஞ்சம் இருங்க சார். மலர் மேடம், மேடம் எங்க இருக்கீங்க? இங்க வாங்க, உங்க ஹஸ்பண்ட் நம்ப மாட்டேங்கிறாரு, நீங்களே வந்து சொல்லுங்க வாங்க. நந்தினி அப்படி சொன்னதும் மலர் போய் எங்க வந்தது? நீயா நீ இப்படி இங்க பேயா இருக்க? மலர் என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா? இவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான், நீங்க தான் நம்ம பொண்ண காப்பாத்தணும், காப்பாத்துங்க சுரேஷ். நீ சொல்றத போய் நான் உன்னை நம்ப மாட்டேன் ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இல்லைன்னா உன்னை போலீஸ் போட்டு சுத்துருவேன் போலீஸா இல்ல நான் போயிடுறேன் என்னை விட்டுடுங்க நான் போயிடுறேன் கௌரி வீட்டை விட்டு போயிட்டா Thank you.
மலர் நீ கவலைப்படாதம்மா, நம்ம போனா நல்லா பாத்துப்பேன். என்னோட டைம் முடிஞ்சு போச்சு நந்தினி ஜனனி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இல்லனா என்னால என் பொண்ண காப்பாத்திருக்க முடியாது. நான் போறேன். மலர் பேய் அங்க இருந்து போயிடுச்சு. நந்தினியும் ஜனனியும் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. நந்தினி, இந்த போர்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இந்த போர்டு எடுத்துட்டு போய் நம்ம அங்கேயே போட்டுடலாம் வா. ரெண்டு பேரும் அந்த போர்டை எடுத்துட்டு போய் இருந்த இடத்துலயே போட்டுடுறாங்க.